ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்திய தேசிய தலைவர்களை பற்றியும் விடுதலை போராட்ட வீரர்கள் பற்றியும் சமூக சீர்திருத்தவாதிகளின் போராளிகளை பற்றியும் ஒரு நாளும் கண்டும் கேட்டும் ரசித்தும் கொண்டும் இருக்கிறோம். இந்த விடுதலை போராட்ட வீரர் என்பதை விட எல்லை காத்த வீரர், எல்லை சாமி என்றே மக்களால் அழைக்கப்படுகிற ஐயா மாப்போசியினுடைய அந்த வாழ்வியலை பற்றி ஒரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்கினவர்களே, அவர் மிகப்பெரிய ஒரு அற்புதமான மனிதர், அற்புதமான இலக்கியவாதி, அற்புதமான தேசியவாதி, தமிழ்வாதி என்றெல்லாம் பல்வேறு பரிமாணங்களில் காணப்பட்டால் கூட அவருடைய சிந்தனை எப்பொழுது பார்த்தாலும் மக்களை பற்றிய சிந்தனையாக இருந்தது. ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய சிந்தனையாகவே இருந்தது. தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய சிந்தனையாக இருந்தது. பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய அந்த குறைகளை நீக்கக்கூடிய ஒரு சிந்தனையாகவே இருந்தது ஐயா மாப்பூசி அவர்களுக்கு. அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் தந்தை பெரியார் ஈவேரா அவர்கள் மிகப்பெரிய ஒரு அளவில் சுயமரியாதை இயக்கத்தை வேரூன்றி வளர்ந்து வருகிற ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி வருகிறார் தந்தை பெரியார் ஈவேரா. நாம் ஜெம் தொலைக்காட்சியில் ஏற்கனவே ஈவேராவுடைய அந்த வாழ்வியலை பற்றி நாம் படம் எடுத்து காட்டியிருக்கிறோம். அந்த தந்தை பெரியாரை பற்றி மாப்போசி குறிப்பிடுகிற பொழுது, இந்த 21ஆம் நூற்றாண்டில் மிகப்பெரிய ஒரு மதிக்கத்தக்க, ஒரு மாபெரும் புனிதமிக்க, சீர்திருத்தமிக்க, சமூகத்தில் ஏற்றுப்படக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை எடுத்து கேட்கிற ஒரு மாபெரும் மனிதர் ஐயா ஈவேரா என்று மாப்போசி அவர்கள் எடுத்துரைக்கிறார். இது என்ன ஒரு தகவல் அப்படின்னு பார்க்கிற பொழுது, சுயமரியாதை இயக்கம் என்பது வீறு கொண்டு எழுகிற ஒரு காலகட்டம். ஆனால் என்ன நடக்கிறது அப்படின்னா, சமூகத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை அறவே வெறுத்தார் மாப்போசி அவர்கள். அதே கருத்தை தான் தந்தை பெரியார் அவர்களும் இருக்கிறார். தந்தை பெரியாருடைய கருத்தும் மாப்போசியுடைய கருத்தும் சரியாகவே இருக்கிறது. இந்த தருணத்தில் இவரும் சமூகத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை வைத்து சில பதவிகளும் உரிமைகளும், அது காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, நீதி கட்சியாக இருந்தால் கூட, சில நேரங்களில் உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதி என்ற ஒரு பாகுபாடுகள் எல்லாவற்றிலும் இருப்பதை மேலவங்க மட்டுமல்ல அதிகமாகவே காணப்படுகிற ஒரு சூழல் இருக்கிறது. இதை மாப்போசி மிகப்பெரிய ஒரு வன்மையாக கண்டிக்கிறார். மாப்போசி அவர்கள் தந்தை பெரியாருடைய அந்த கருத்துக்களை முன்மொழிகிறார். காரணம், இருவருடைய கருத்தும் ஒரே மாதிரியான சூழலில் இருக்கின்ற ஒரு காரணத்தினால் இரண்டு கருத்துக்களையுமே ஏற்றுக்கொள்கிறார்கள். அதுக்கு அடுத்ததாக பார்க்கிற பொழுது, அந்த ஏற்றத்தாழ்வுகளை அவர் அறவே வெறுக்கிற ஒரு காலகட்டம் இருந்தால் கூட என்ன நடக்கிறது அப்படின்னு பார்க்கிற பொழுது, இங்கே தென்னிந்தியாவில் வந்து மிகப்பெரிய புரட்சி செய்து வருகிற ஐயா தந்தை பெரியாரை போன்று அங்கே ஆரிய சமாஜத்தை தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் அவர்களும், அதுக்கு அடுத்ததாக பிரம்ம சமாஜம் என்ற ஒரு அற்புதமான சமாஜத்தை நிறுவி உடன்கட்டை ஏறுதல், பாலியல் திருமணங்கள், இப்படி பெண்களுக்கு எதிரான கொடுமைகளுக்கு போராடுகிற மிகப்பெரிய ஒரு அமைப்பாக பிரம்ம சமாஜம் வேரூன்றி வருகிறது. இங்கே தென்னிந்தியாவில் எப்படி தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு விதையை ஊன்றி பெண்களுக்காகவும் மக்களுக்காகவும் எப்படியெல்லாம் பாடுபட்டாரோ, அதே சூழலில் மாப்போசி அவர்களும் இங்கே பேசக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வருகிறார். தந்தை பெரியாரோடு இணங்கி அவர் நேரடியாக நடக்கவில்லை என்றால் கூட, அவருடைய கருத்தை மனதாக ஏற்றுக்கொண்டு அந்த கருத்தை இவர் பின்பற்றி தொடர்ப்பது தயாராக இருக்கிறார். ஆனால் என்ன நடக்கிறது அப்படின்னு பார்க்கிற பொழுது, அன்பிற்கினவர்களே, இதே கருத்தை தான் மகாத்மா காந்தி அவர்களும் விரும்புகிறார்கள். அதைத்தான் மாப்பூசி சொல்கிறார். தந்தை பெரியாருக்கு என்ன கருத்து இருந்ததோ அதே கருத்து மாப்பூசிக்கும் இருந்தது. ஆனால் மாப்பூசி என்ன செய்தார், அவர் காங்கிரஸ்காரராக இருந்தார். காங்கிரஸ் கட்சியின் மிகப்பெரிய ஒரு நாடியாக இருந்த மகாத்மா காந்தியடிகள் தான் அவருடைய அரசியல் குரு. ஆனால் இந்த தருணத்திலே பார்க்கிற பொழுது, மகாத்மா காந்தியடிகள் கூட இந்த ஏற்றத்தாழ்வுகளை விரும்பவில்லை. அவர் தான் சொன்னார், தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை மிகப்பெரிய பெரும் குற்றம், தீண்டாமை என்பது மனித தன்மையற்ற செயல் என்று மகாத்மா காந்தியடிகள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி மகாத்மா காந்தியடிகள் சொல்லியிருக்கிற ஒரு காலகட்டத்தினுடைய அந்த கருத்தை தந்தை பெரியார் அவர்கள் இங்கே பின்பற்றி வந்தால் கூட, மாப்போசிக்கும் பெரியாருக்கும் என்ன ஒரு கருத்து இங்கே மாறுபடுகிறது அப்படின்னு பார்க்கிற பொழுது, அந்நியர்களை அவர் ஆதரித்தார் என்ற ஒரு செய்தி இங்கே வலுவாக சொல்லப்படுகிறது. ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை விட்டு கிளம்புகிற பொழுது, இந்த நாட்டைக்கு சுதந்திரம் கொடுத்து விட்டு செல்கிற பொழுது, இங்கே தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதி என்ற இன வேறுபாடு கடைசி வரை இருக்கும், நீங்கள் ஆங்கிலேயர்கள் இந்த ஆட்சியை நீங்கள் வந்து நீங்களே செய்யலாம் என்ற ஒரு கருத்தை சொல்வதனால் மாப்போசி அதுக்கு உடன்படவில்லை. தன்னுடைய குருவினுடைய கருத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார். வட இந்தியாவிலே மிகப்பெரிய புரட்சி செய்கிறார் ராஜாராம் மோகன் ராய் அவர்களும், தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் அவர்களும் மிகப்பெரிய போராட்டம். தயானந்த சரஸ்வதி அவர்கள் ஆரிய சமாஜத்தை நிறுவி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய கல்வி புரட்சி செய்கிறார். ஏற்றத்தாழ்வுகளின்றி அனைவரும் படிக்கலாம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேற்றுமைகள் இல்லாமல் அனைவரும் கல்வி கற்கலாம் என்ற ஒரு நிலையை
ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் இங்கே எடுத்துரைக்கிறார். ஆனால் இங்கே தயானந்த சரஸ்வதி சுவாமிகளும் ராஜாராம் மோகன்களும் இருவேறு துருவங்களாக இருந்தால் கூட வட இந்தியாவில் ஒருவர் கல்வியில் புரட்சி செய்கிறார், இன்னொரு சமூகத்தினை புரட்சி செய்கிறார். கணவன் இறந்துவிட்டால் பெண்களானவர்கள் உடன்கட்டை ஏறுதல் என்ற மிகப்பெரிய ஒரு கொடுமையாக இருந்த அதற்கு மிகப்பெரிய புரட்சி செய்தவர் ஐயா ராஜாராம் மோகன் ராய் அவர்கள். அங்கே சமூகத்தில் ஏற்படுகிற மிகப்பெரிய அவல நிலைகளை நாம் கண்டு கொதித்து, பாரதி எப்படி கண்டு கொதித்து எழுகிறானோ அதை போன்று அங்கே ராஜாராம் மோகன் ராய் மிகப்பெரிய ஒரு கோபமுடையவராக அங்கே தத்தரிக்கிறார் அவர். அதுக்கு அடுத்ததாக பார்க்கிற பொழுது தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் இங்கே கல்வியிலே புரட்சி செய்கிறார். அனைவருக்கும் கல்வி என்பதை நிறுவி இந்தியா முழுவதும் தன்னுடைய கிளைகளை பரப்புவதனால் சூழல் ஏற்படுத்துகிறார். ஆனால் என்ன ஒரு கருத்து மாறுபடுகிறது? எல்லா கருத்தும் உண்டுதான். மகாத்மாவுடைய கருத்துக்கும் ஈவேரா கருத்துக்கும் என்ன ஏற்படுகிறது அப்படின்னு பார்க்கிற பொழுது, அன்பிற்கினவர்களே, இங்கே மகாத்மா காந்தி அவர்கள் ஏற்றத்தாழ்வுகளை அறவே வெறுக்கிறார், அதை ஒத்துக்கொள்கிறார் மாப்போசி. ஆனால் தந்தை பெரியார் அவர்கள் சமூகத்தில் ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை சொன்னால் கூட பெரும்பாலும் அந்த அந்நியருக்கு ஆதரவாக செயல்படுகிற சூழலையும் மாப்போசி விரும்பவில்லை. அதற்கு அடுத்ததாக ஒரு புதிய முயற்சியாக என்ன செய்கிறார் மாப்போசி அவர்கள் பார்க்கிற பொழுது, அர்ஜுன சேவா சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறார். ஏற்கனவே இந்த செய்தி உங்களோடு பரிமாறி இருக்கிறேன். ஏற்கனவே அவர் வந்து அரிஜன சேவா சங்கத்தின் தலைவராக ஓராண்டு பணியாற்றுகிறார். அந்த ஓராண்டு பணியாற்றுகிற ஒரு காலகட்டத்தில் பல்வேறு வகையான புரட்சிகளை எல்லாம் செய்தார் என்று நாம் கண்டோம், கேட்டோம். அவருடைய தீபாவளி பண்டிகைகள் கொண்டாடுவது, பொங்கல் திருநாளை கொண்டாடுவது, காந்தி ஜெயந்தி கொண்டாடுவது, அந்த மக்களோடு மக்களாக அரிஜன மக்களோடு சேர்ந்து கொண்டு ஒருவரோடு ஒருவராக ரொம்ப மகிழ்ச்சியாக அவர்களிடம் அந்த தருணங்களை அவர் கழித்திருக்கிறார். ஆனால் அரிஜன சேவா சங்கத்தில் அவர் ஒரு வருடமாக பதிவேற்று அந்த பதிலிருந்து விலகிய பிறகு என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது, தந்தை பெரியாருடைய அந்த குடியரசு நாளிதழை மிக அற்புதமான முறையிலே அவர் வந்து படிக்கிறார். குடியரசனுடைய அந்த இதழை பத்திரிகையை தொடர்ச்சியாக படிக்கிறார். ஆனால் அவருடைய அந்த சுயமரியாதை இயக்கம் அப்போ செல்வாக்கோடு திகழ்கிற ஒரு காலகட்டம் தமிழகத்தில். எங்கும் பெரியார் எதிலும் பெரியார்ன்ற மாதிரி அப்பொழுது சமூக தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துகிற ஒரு சமூக புரட்சியாக, ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக, ஒரு சமூக போராளியாக, ஒரு மாற்றத்தை விரும்பும் மகானாக மக்களுக்கு தெரிகிறார் தந்தை பெரியார் அவர்கள். அப்போ தந்தை பெரியாரை எல்லோரும் மனதாக ஏற்றுக்கொள்கிற ஒரு சூழல் வருகிறது. அவருடைய கருத்துக்களை பின்பற்றி ஏராளமான மக்கள் அவரை பின்தொடர்கிற ஒரு காலகட்டம் ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட சூழலில் சுயமரியாதை இயக்கத்தில் ஈடுபட்டு விடுவதற்கு தயாராகவும் இருக்கிறார் மாப்போசி. ஆனால் தன்னுடைய தலைவன் மகாத்மா காந்தியை தவிர வேறு எவரும் இல்லை காங்கிரஸ் கட்சியில் இருக்கும் வரை என்பதில் உறுதியாக இருக்கிறார் மாப்போசி அவர்கள். அதனால் தந்தை பெரியார் மீது அதிகமாக அவர் ஈர்க்கப்பட்டாலும், அவருடைய கொள்கையில் அவர் அதிகமான முறையில் ஈர்க்கப்பட்டாலும் வசியப்பட்டாலும் தன்னுடைய தலைவனுக்காக எந்த கொள்கையையும் விட்டு கொடுப்பதற்கு தயாராகவில்லை மாப்போசி. தன்னுடைய தலைவனுக்காக எந்த கொள்கையும் மாற்றிக்கொள்ளாதவர் மாப்போசி என்று சொன்னால் அது மிகையாகாது. அது தெளிவாக இருக்கிறார் மாப்போசி அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறது. அப்போ என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது, அந்த அரிஜன சேவா சங்கத்திலிருந்து விலகிய பிறகு கூட இவர் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது, அவர்களை ஏற்றத்தாழ்வோடு இருப்பவர்கள் ஏற்றத்தாழ்வு ஏற்றத்தாழ்வு என்று சொல்லியிருந்தால் சரியாக இருக்காது. ஆனால் அவர்களுக்கு பஜனை பாடல்கள், பக்தி பாடல்கள், அதுக்கு அடுத்ததாக பார்க்கும் பொழுது கோபால் சாஸ்திரி என்ற மகானை வைத்து கொண்டு மிக அற்புதமான முறையிலே அங்கு இருக்கிற மக்களுக்கெல்லாம் நல்ல செய்திகளை சொல்கிறார். ஏற்றத்தாழ்வுகளை ஒழிப்பதை விட ஏற்றத்தாழ்வோடு இருக்கிற மக்களுக்கு பஜனை பாடல்கள் மூலம் பக்தி இயக்கமாக அதை மாற்றினால் அவர்களிடம் சில மாறுதல்கள் ஏற்படும் என்ற ஒரு செய்தியை மிக துல்லியமாக கையாளுகிறார் மாப்போசி என்ற தகவலை உங்களோடு இன்று நான் பகிர்ந்து கொண்டேன். இன்னொரு தகவலோடு நாளை உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.